வெல்கம் டு ஜாஜியரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி நவதானிய புட்டு. இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். காலையில் நம்ம எழுந்த உடனே சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் இருக்குது. நம்ம வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணாமலே சாப்பிட்ணும். அப்படி சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து அதிக அளவு கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்லாம் இருக்குதான் நம்ம பார்த்து சாப்பிட்ணும். அப்படி ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவு அன்றைக்கி காலையில் நம்ம சாப்பிடும்போது அன்றைக்கி நாள் முழுக்கவே நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலையிலும் கூட அதிக அளவு சுறுசுறுப்பாகவும் இருக்க வைக்கும். அப்பேற்பட்ட ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து ஒரு டயட் ரெசிபியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நவதானிய புட்டு எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நவதானிய புட்டு செய்கிறதுக்கு என்னென்ன பருப்பு ஊறப்படலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் கப் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், கொள்ளு 3 டேபிள் ஸ்பூன், மைசூர் பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், உலர் பச்சை பட்டாணி 3 டேபிள் ஸ்பூன், பாசிப்பயறு 3 டேபிள் ஸ்பூன், வெள்ளை கொண்டக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், தட்டப்பயறு 3 டேபிள் ஸ்பூன், வெள்ளை உளுத்தம் பருப்பு 3 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம 9 வகை பயறு பருப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணியை ஊற்றி 2-3 தடவை நல்லா அழுக்கு போக நல்லா கழுவிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷான வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம். ஒரு 2 பங்கு அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு மூடி வச்சு மூடி 8 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா ஊறினா தான் இது வந்து புட்டு செய்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா 8 மணி நேரம் கழிஞ்சாச்சு. நல்லா வந்து பயர்லாம் நல்லா ஊறியாச்சு. இப்போ வந்து இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து வடித்து எடுத்து வச்ச இந்த பயரெல்லாம் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரே டயத்துலேயே போட்டு அரைக்க முடியாட்டி நீங்கள் 2 பகுதியாக பிரித்து அரைச்சிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளருக்கு கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துட்டோன்னா தண்ணி ஆயிரும். அந்த அளவுக்கு சேர்க்காம இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்து வச்ச மாவை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதுக்கு இட்லி பிளேட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பேட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இட்லி மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மாவு எல்லாத்தையுமே இட்லி தட்டில் எல்லா குழியிலையுமே நம்ம ஊற்றி நிறச்சி வச்சாச்சு. இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த பிளேட்டையும் உள்ளே வச்சுட்டு மூடி வச்சு மூடி ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அது வெந்துட்டு இருக்க டயத்துலேயே இதுக்குண்டான வெள்ளக்கரைசிலையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு மண்டவெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சுருங்க. நல்லா இந்த வெள்ளம் கரையணும். வெள்ளம் கரையட்டும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1 பக்கமாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கு நடுவுலேயே நம்ம அரைச்சி வச்ச மாவும் கூட வெந்திருக்கும். அது எப்படி வெந்திருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி கத்தியை வச்சு குத்தி பார்த்தோன்னா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த பிளேட்டை எடுத்து வச்சுட்டு ஸ்பூனால் இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா இட்லி மாதிரி நல்லா மெத்து மெத்து நல்லா வெந்திருக்கும். இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு இப்போ நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கியூப் சைஸில் நம்ம கட் பண்ணிட்டோன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்மளுக்கு புட்டு மாதிரி உதுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் நம்ம போடணும். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா விப்பர் மோடில் போட்டு புட்டு மாதிரி நம்ம நல்லா திரிக்கி எடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா புட்டு மாதிரி உதுத்து எடுத்து வச்சாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம புட்டு மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு உதுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச வெள்ளக்கரைசலை வந்து வடிகட்டிக்கலாம். இந்த வெள்ளக்கரைசல் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வரணும். இந்த இடத்துல வந்து நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகரும் சேர்த்துக்கிறேன். ஒயிட் சுகர் சேர்க்க வேண்டாம் நினைக்கிறவங்க வந்து ஒயிட் சுகரும் சேர்க்காமல் கூட செய்யலாம். இந்த பாகு வந்து நம்மளுக்கு வந்து கெட்டியான கல் பதத்தில் வந்து கிடைக்கணும். இந்த மாதிரி கெட்டி பாகுபதம் வந்தால் தான் நம்மளுக்கு புட்டு வந்து உதிரியாக கிடைக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தாலும் பரவாயில்ல, நினைக்கிறவங்களுக்கு வந்து பாகுபதம் தேவையில்லை. நான் உதிரியாக இருக்கணுங்கிறதுக்காக கெட்டி கல் பதத்தில் வந்து பாகை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச புட்டை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிடலாம். நல்லா அடி ஒட்ட நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் அப்போ தான் பரவலாக இனிப்பு வந்து ஒன்று சேர்ந்து வரும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. துருவி வச்ச தேங்காய் பூ வந்து 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ வந்து உங்களுடைய விருப்பம், எந்த அளவுக்குனாலும் சேர்த்துக்கலாம். அதே சமயம் வந்து தேங்காய் பூ வந்து நெய்யில் வதக்கினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் இந்த நவதானிய புட்டு வந்து டயட் இருக்கிறவங்க சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இதெல்லாமே சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து கார்போஹைட்ரேட் இல்லாத ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவுங்கிறதால எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இந்த மாதிரி நெய்யில் வந்து முந்திரி பருப்பை தாளிச்சும் கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லாட்டா வந்து நெய் முந்திரி பருப்பு சேர்க்க வேண்டாம் நினைக்கிறவங்க வந்து சேர்க்காமல் கூட சாப்பிட்லாம், சூப்பராகவே இருக்கும். இப்போ நெய்யில் வந்து முந்திரி பருப்பை தாளிச்சு கொட்டியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.